Hi friends, welcome to Homemaker Hobby. இன்றைக்கி நம்மளோட நியூ இயர் வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். நியூ இயருக்கு முன்னாடி நாள் நைட்டு ஒரு 11 o'clock இருக்கும். ஸோ கலர் பொடியெல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா நாளைக்கு மார்னிங் எழுந்ததும் கோலம் போடுறதுக்கு. அண்ட் இந்த கலர் பொடி எல்லாமே நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 இயர்ஸாக வச்சுருக்கேன். இப்போ நியூவாக வாங்கினது பார்த்திங்கன்னா இந்த ப்ளூ, எல்லோ, அதுக்கப்புறம் வந்து க்ரீன், பிங்க், இந்த 4 கலர் தான் நான் நியூவாக வாங்கினேன். ஆல்ரெடி எல்லோ என்கிட்ட இருந்துச்சு, பட் இருந்தாலுமே என்கிட்ட இந்த ப்ளூ அண்ட் பிங்க் இதெல்லாம் தீந்து போச்சு, அதனால் வாங்கினேன். மற்றபடி இதில் இருக்க கலர்ஸ் எல்லாமே வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 3-4 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அம்மா ஊரில் இருக்கும் போது வாங்கி கொடுத்த கலர்ஸ். ஸோ இது எல்லாத்தையுமே இந்த மாதிரி வந்து கண்டெய்னர்ஸில் தான் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுருவேன். ஸோ நல்ல நாளானா எடுத்து இந்த கலர் எல்லாத்தையுமே போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு எடுத்து அகெயின் இந்த பாக்ஸ்லேயே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுடுவேன். ஸோ எல்லா கலர்ஸுமே வந்து இந்த மாதிரி லிட்டு போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது கீழே வந்து சிந்தாது அண்ட் யூஸ் பண்ணுறது ஈஸி. இப்படி வச்சா அதாவது முடித்ததுக்கப்புறம் எடுத்து எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி இந்த பேக்கில் தான் வச்சுருக்கேன். ஸோ கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப வருஷமாக இது எல்லாத்தையுமே வந்து வச்சுருக்கேன். ஸோ இந்த கலர்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4 இயர்ஸ் கலர் இது. அண்ட் இன்னுமே வந்து கலர் எதுவுமே ஆகலை. இது வந்து இன்னும் எக்ஸ்ட்ராவே இருக்குது, இன்னும் பாக்ஸில் இதெல்லாம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலை. ஸோ அப்படியே மூட்டை கட்டி வச்சுருக்கேன். அண்ட் இந்த ஸ்டென்சில்ஸ் வந்து இப்போ தான் நியூவாக வந்து வாங்கியிருந்தேன். ஐ மீன் வாங்கலை, எங்கள் சித்தி அவங்க கடையில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொடுத்தாங்க. மொத்தம் ஒரு 3 ஸ்டென்சில்ஸ் கொடுத்தாங்க. இதுவுமே ஏதாவது விசேஷ நாளில் பூஜை ரூமில் கோலம் போடுறதுக்கெலாம் வந்து இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ரொம்ப வந்து ஈஸியாக இருக்கும் இந்த கோலம் போடுறது. உங்களுக்கு வேணால் ஒரு நாள் நான் இதில் போட்டு காமிக்கிறேன். அண்ட் இதெல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வைக்கிறதுக்குள்ளவே டைம் வந்து 12 o'clock ஆகிடுச்சு. அண்ட் பப்பு அண்ட் அவங்க அப்பா வந்து கேக் வெட்டுறதுக்காக ரெடி ஆகிட்டாங்க. ஸோ நியூ இயர் அன்றைக்கி நைட் வந்து கேக் கட் பண்ணி தான் நாங்கள் வந்து நியூ இயரை வந்து வெல்கம் பண்ணோம். அண்ட் பப்புவும் ஜாலியாக வந்து நியூ இயரை வந்து செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ கேக் கட் பண்ணோடனே அவர் கேக் சாப்பிட்ற மூடுக்கு போயிட்டார். செம்ம ஜாலியாக வந்து கேக் சாப்பிட்டுட்டு இருந்தான். அண்ட் நியூ இயர்னால் என்ன அப்படின்னு என்னை கேள்வி கேட்டு டார்ச்சர் பண்ணிகிட்டு இருந்தான். ஸோ அவனுக்கு வந்து ஆன்சர் சொல்கிறதுக்கே எனக்கு வந்து கரெக்டாக இருந்துச்சு அன்றைக்கி நைட் ஃபுல்லாக. அண்ட் கேக் கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் பார்த்தோம் 2 கேண்டில் எரிஞ்சிட்டே இருந்தது. மறுபடியும் அதை வந்து ஊதணும். ஆனால் பார்த்திங்கன்னா அது திரும்பவும் எரிஞ்சுது. இப்போ காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு. இப்போ இதை வந்து ஊதி அணைச்சிட்டோம் இல்லையா, இப்போ பாருங்கள் தானாக எரியும் அந்த கேண்டில். ஸோ அதே மாதிரி தான் பாருங்கள், அது பாருங்கள் எரியுதா. ஸோ இது மாதிரி தான் வந்து ஒரு 2-3 டைம்ஸ் இது நடந்துக்கிட்டே இருந்துச்சு. அண்ட் மேஜிக் பாரு அப்படின்னு சொல்லிட்டு பப்பு கொஞ்ச நேரம் வேடிக்கை காமிச்சிட்டு அண்ட் வெளியே போய் நைட்டில் கிராக்கர்ஸ் வெடிச்சாங்க. அது கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்த்துட்டு அதோட நைட் வந்து தூங்க போயாச்சு. அண்ட் அதுக்கப்புறம் மார்னிங் எழுந்து கோலம் போடுறதுக்கு கிளம்பியாச்சு. டைம் ஒரு 5:30 இருக்கும். ஸோ அப்போ தான் வந்து என்னோடய கோல பேக்கை எடுத்துக்கிட்டு நான் வந்து கோலம் போடுறதுக்கு போயிட்டேன். ஸோ என்ன கோலம் போடுறதா நைட்டே வந்து ஒரு சும்மா ஒரு ரஃபாக ஒரு ஐடியா வச்சுருந்தேன். ஸோ அந்த கோலம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் அதை தான் வந்து போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ யாருமே இல்லை, நைட் மார்னிங் வந்து அர்லி மார்னிங் நான் மட்டும் தான் வந்து கோலம் போட்டுகிட்டு இருந்தேன். அண்ட் அதுக்கப்புறமேட்டு ஃபைனலாக கலர் எல்லாம் போட்டு ஹாப்பி நியூ இயர் கோலத்தை பார்த்து ஃபோட்டோ எடுத்து ஸ்டேட்டஸ்லாம் போட்டாச்சு. அண்ட் இந்த கோலம் எப்படி இருக்குன்னு நீங்களும் கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ஆப்பம் அதுக்கப்புறம் தேங்காய் பால் பண்ணேன். ஸோ மார்னிங்கே வந்து கொஞ்சம் ஒரு ஸ்வீட்டோடு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்பம் தேங்காய் பால் ரெடி பண்ணேன். அண்ட் இது எல்லாத்தையுமே வந்து நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கோவிலுக்கு போனோம். பக்கத்தில் இருக்க பவானி அம்மன் கோயிலுக்கு தான் போகணும். பிகாஸ் எங்கள் குலதெய்வம் பவானி அம்மன் கோயில் பெரியபாளையம். ஆல்ரெடி என்னோடய வ்ளாக் பார்த்தவங்களுக்குலாம் தெரியும். ஸோ அதனால் பவானி அம்மன் கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே டெம்பிளுக்கு தான் நியர்பை இருக்க பவானி அம்மன் டெம்பிளுக்கு போயிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தோம். வரும்போதே தேவையான ஐட்டம்ஸ்லாம் வாங்கி வந்துட்டு சமையல் வந்து முடிஞ்சிடுச்சு. ஸோ சாதம் வடிச்சாச்சு அண்ட் மட்டன் தான் வாங்கிட்டு வந்தேன். ஸோ மட்டன் குழம்பு அண்ட் மட்டன் சுக்கா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ மட்டன் குழம்பும் வந்து ரெடி பண்ணியாச்சு. ஆல்மோஸ்ட் டைம் ஒரு 11:30 இருக்கும் இதெல்லாம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே. அண்ட் மட்டன் வந்து இது ஒரு 3/4 கிலோ வாங்கிட்டு வந்தார். கொஞ்சம் எடுத்து போட்டு குழம்பு அண்ட் ஹஸ்பண்டுக்கு வந்து மட்டன் சுக்கா பண்ணேன். உங்களுக்கு இந்த ரெசிபி வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், நான் ஃப்யூச்சரில் செய்யும் போது நான் அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா இதை நான் வந்து எடுக்கலை, வீடியோ எடுக்கலை. ரீசன் என்னென்னா டைம் இல்லை. ஸோ அதனால் வந்து வீடியோ எடுக்க முடியல. ஸோ அதனால் ஃபைனலாக உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ மட்டன் சுக்கா வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. இதுக்கப்புறம் இதில் வந்து பெப்பர் போட்டு இறக்குனா மட்டன் சுக்கா முடிஞ்சிடுச்சு. அண்ட் இந்த வருஷம் வந்து வீட்லேயே வந்து சமையல் பண்ணியாச்சு. ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து நாங்கள் ஹோட்டல் போனோம். ஸோ இன்றைக்கி நியூ இயர் அன்னைக்கு ரெஸ்டாரண்ட் போனால் பயங்கர க்ரௌடாக இருக்குது. பப்பு வந்து வெயிட் பண்ணவே மாட்டான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் டேஸ்ட்டும் வந்து அந்தளவுக்கு நியூ இயர் அன்னைக்கு அவ்வளோ சூப்பராக கொடுக்க மாட்டாங்க. ஸோ லாஸ்ட் நியூ இயர்லேயே பட்டுட்டு அதனால் இந்த நியூ இயருக்கு வந்து வீட்லேயே சமைச்சு சாப்பிட்டாச்சு.
அண்ட் ஃபைனலி இதுதான் நியூ இயரோட லஞ்ச் மெனு, ஒயிட் ரைஸ் வித் மட்டன் குழம்பு, மட்டன் சுக்கா அண்ட் ஃபிஷ் ஃப்ரை. ஃபிஷ் ஃப்ரை வந்து கீழே எங்கள் மாமியார் வீட்டில் வந்து ஃப்ரை பண்ணி கொடுத்தாங்க. இது வந்து தேங்காய் பாறை ஃபிஷ்ஷு, உண்மையிலேயே டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. சும்மா இன்றைக்கி நியூ இயரோட லஞ்ச் வந்து ஹாப்பியாக சாப்பிட்டு படுத்து தூங்கி எழுந்து அதுக்கப்புறமேட்டு வெளியே போகலான்னு பிளான் போனோம். எங்கே போனோம் அப்படின்னா பக்கத்தில் இருக்க ஒரு பார்க்குக்கு தான், பக்கத்தில் கொஞ்சம் தூரம் போனோம் இந்த பார்க்குக்கு. ஸோ பார்க் போயிட்டு பப்பு கொஞ்சம் நேரம் விளையாட விட்டு கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டோம். அண்ட் பப்பும் ஈவினிங் ஃபுல்லாக ஜாலியாக பார்க்கில் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணார். ஸோ சன் செட் ஆகிற வரைக்கும் நாங்கள் அங்கேயே தான் இருந்தோம். கொஞ்ச நேரம் நானும் வாக்கிங் எல்லாம் பண்ணேன் அண்ட் பப்பு வந்து ஜாலியாக விளையாடிட்டு இருந்தார். பார்க்குள்ளே போனதுமே ஒருத்தருக்கு வந்து எக்ஸைட்மெண்ட், வீடியோக்கெல்லாம் போஸ்ட் கொடுக்க மாட்டேன் போங்க அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடு ஓட ஆரம்பிச்சிட்டாரு. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கே கொஞ்சம் பசங்களை பார்த்தோன்னே ஜாலியாக வந்து போயிட்டார் விளையாடுறதுக்கு. அதுக்கப்புறம் அவர் வந்து ஃபுல் டே வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 hours மேலே நாங்கள் அங்கே தான் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அண்ட் கொஞ்ச நேரத்துலேயே வந்து சன் செட் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ இதுக்கு மேலே இங்கே இருக்கக்கூடாது, பனி வேறு லைட்டாக பெய்ய ஆரம்பிச்சிச்சு, அதனால கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அண்ட் வர வழியில் சூப்பர் மார்க்கெட்டில் வந்து நைட் டின்னருக்கு வந்து ஐடியோட இந்த மலபார் பரோட்டா வந்து வாங்கிட்டு வந்தேன். ஸோ மிச்சம் வந்து மட்டன் குழம்பு மட்டும் தான் இருந்துச்சு, சுக்கா மட்டும் காலி ஆகிடுச்சு. அதனால் மட்டன் குழம்புக்கு இது காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது வாங்கிட்டு வந்தேன். இது ஒன்றுமே இல்லை, மொத்தம் வந்து ஒரு 5 parotas இருக்கும். ஸோ பப்புக்கு வந்து இட்லி இருக்குது, அதனால் எனக்கு என் ஹஸ்பண்ட்க்கு மட்டும்தான். ஸோ அவருக்கு 3 parotas அண்ட் எனக்கு 2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு பேக்கெட் மட்டும் தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ இது அப்படியே ஜஸ்ட்டு தவாவில் போட்டு ஆயில் ஊற்றி ஹீட் பண்ண போதும், உண்மையிலேயே டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். மேபி உங்களுக்கு நியர்பை கிடச்சுன்னா, உங்கள் வீட்டில் மட்டன் குழம்பு வச்சிங்கன்னா இதோட காம்பினேஷன் அல்டிமேட்டாக இருக்கும். அண்ட் அப்படியே வந்து சைடில் வந்து மட்டன் குழம்பும் சூடு பண்ணியாச்சு. அண்ட் இதை சூடு பண்ணி முடித்ததுமே பப்புக்கும் வந்து இட்லி ஊட்டிட்டு சாப்பிட வேண்டியிருந்தால் பேலன்ஸ். ஸோ பரோட்டா வந்து சைடில் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் அவ்வளோதான், டின்னர் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் வந்து காலாரம் நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெரஸ்க்கு போயிட்டோம். ஸோ டெரஸில் போயிட்டு பப்பு விளையாடிட்டு இருந்தார், நாங்கள் கொஞ்சம் நேரம் டெரஸில் பேசிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஸோ இப்படி தான் எங்களோட நியூ இயர் முடிஞ்சது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க அண்ட் இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.